இந்த எழுச்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்ம பலத்தை கொடுக்குது. நான் கிட்டத்தட்ட இறுதியில் இறுதி யுத்தத்திலிருந்து இந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் எத்தனையோ போராட்டங்களை பார்த்தாச்சு. ஒரு 500 பேர் வருவாங்க, 1000 பேர் வருவாங்க. நேஷ்னல் மீடியா, சுப்பிரமணிய சாமி இவங்களெல்லாம் போராடின எங்களை பொறுக்கிகள்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசியலை பேசினா தமிழ் வெறியர்கள்னு சொல்லியிருக்காங்க. அளவில் சிறியவர்கள்னு எள்ளி நகையாடி இருக்காங்க. முதன் முதலாக நேஷ்னல் மீடியா தமிழ் எமோஷன்ஸ்ன்னு போடுறாங்க. பீப்புள் வின்ஸுங்கிறாங்க. தமிழ்நாட்டில் தமிழர்கள் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது நேஷ்னல் மீடியாவுக்கு தோண வச்சதே இந்த போராட்டம் தான். இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு பயங்கரமான ஆதரவு கிடைச்சிருக்கு. அப்படின்னா நீங்கள் நாளைக்கு எந்த விஷயத்தையுமே நேஷ்னல் மீடியா என்ன சொல்லுது, கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு எதிர்பார்க்காமல் பேச முடியும். தமிழன்றான்னு சொன்னால் சிரித்தவங்க இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் எனக்கு தெரிஞ்ச 6 மணிலேருந்து எல்லா ரோட்லையும் கிளம்பி போயிட்டே இருக்காங்க. தமிழன்றான்னு கத்திட்டு கோஷம் போட்டு கொட்டடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. உப்பு சத்தியாகிறது நான் பார்த்ததில்லை. காந்தி உப்பு எடுக்கிறது கடல் நோக்கி போன மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி காலையில் போனது. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருவேளை ஒரு வரலாறுங்கிறது இப்படி தான் இருக்குங்கிறது நான் இப்போ தான் முதல்ல ஃபீல் பண்ணேன். இந்த 40 வருஷத்தில் இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்த போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை. எத்தனையோ பேர் போராடணும், போராட போகிறப்ப எப்படி இருக்கும்னா எப்படியும் கைது செய்வாங்க, இல்லை நம்மளுடைய சும்மா ஒரு அக்கௌண்ட்டுக்கு போராடுறோங்கிற மாதிரி இருக்கும். இதான் முதல் தடவையாக வெற்றிக்கு போராடுறோம், கொண்டாட்டத்தோடு போராடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு மிக முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் எல்லோரும் ஒரு கேள்வி கேட்டாங்க, அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்களா, அரசியல் எதுவும் இருக்காங்களான்னு. நான் மெரினாவில் தொடங்கி கிட்டத்தட்ட போராட்டம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேன். மாணவர்கள் இன்னொரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. என்னென்னா தமிழர்கள் ஒன்று சேர மாட்டார்கள், ஜாதி ரீதியாக பிரிந்து கிடப்பவர்கள் ஒரு காலை ஏவி விடப்பட்டிருந்துச்சு. அந்த காலையை இவர்கள் அடக்கிவிட்டார்கள். காலை அடக்கப்பட்டது. அதாவது இதுவரைக்கும் அந்த வீர விளையாட்டு ஒரு ஜாதி பிரிவின் விளையாட்டாக ஒரு வாடி வாசலுக்குள்ளே இருந்துச்சு. அந்த வாடி வாசலை திறந்துட்டாங்க. இனி அது தமிழருடைய விளையாட்டாக மாறி இருக்குது. இன்றைக்கி புதுச்சேரியில் விளையாட்டு நடத்தியிருக்காங்க, இன்றைக்கி புதுச்சேரியில் ஜல்லிக்கட்டு நடத்தியிருக்காங்க, நாளைக்கு தீவுத்திடல் சென்னையில் நடக்கும். எந்த ஜாதியை சேர்ந்தவர்களும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களும், எந்த கட்சியை சேர்ந்தவர்களும் நடத்தக்கூடிய ஒரு விளையாட்டாக இன்றைக்கி ஜல்லிக்கட்டு விளையாட்டு மாறி இருக்குது. அப்போ ஜாதிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைய போராட்டம் உடைச்சிருக்கு. ஏன்னா நேற்று நைட்டில் திரும்ப திரும்ப மாணவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் எந்த ஜாதி, அந்த ஜாதியாக அந்த ஜாதி இல்லை, இந்த ஜாதியாக இந்த ஜாதி இல்லை, எந்த ஜாதியாக எந்த ஜாதியும் இல்லை, அந்த மதமாக அந்த மதம் இல்லை, இந்த மதமாக இந்த மதம் இல்லை, அப்போ நீ யார், நான் தமிழன். இப்போ தமிழன்கிற ஒற்றை அடையாளத்துக்குள் வரும்பொழுது இதுவரைக்கும் உள்ள ஜாதி உருவாக்குற வன்கொடுமையை எதிர்ப்பதற்கான, ஆணவ படுகொலைகளை மறுப்பதற்கான ஒரு தருணம் வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்திருக்க பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இல்லை எங்களுடைய பிரச்சனை, இதற்கு பிறகு எல்லாத்துக்கும் நான் வருவோங்கிறேன், எல்லாத்துக்கும் நான் வருவானா, இதே மாதிரி பீச்சில் 6 லட்சம் பேர் வருவாங்கன்னு இல்லை, நீங்கள் போராடுவீங்க, உங்கள் போராட்டத்தை செவி சாய்க்கலைன்னா அவங்க பதில் கேட்பாங்க. அவங்கவுங்க வேலை பார்க்குற இடத்துல, அது டைடல் பார்க்காக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியாக இருந்தாலும் சரி, குடும்பம் குடும்பமாக வந்து கேள்வி கேட்பார்கள். இனிமேல் நீங்கள் எந்த அரசியல் கட்சிக்கும் போக வேண்டியதில்லை, இதுக்கும் போக வேண்டியது. நல்ல வேலை அரசியல் கட்சிகள் வரலை. ஏன்னா இப்போது அரசியல் கட்சி வந்தால் என்ன இருக்கும்னா, 2வது நாள் பேசி நெகோஷியேட் பண்ணி போராட்டம் முடிஞ்சுன்னு அறிவிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா துப்பாக்கி விழுந்துடும், யாராவது இறந்து போயிடுவாங்க, வேண்டாம் இதோட நிறுத்திக்குவோம், கவர்மெண்ட் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கு, கோர்ட்டு தான் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த அளவு முதன் முறையாக மாணவர்கள் என்ன சொன்னாங்க, எனக்கு கோர்ட்டை பற்றி கவலை இல்லை, அரசாங்கத்தை பற்றி கவலை இல்லை, அரசியல் கட்சிகளை பற்றி கவலை இல்லை, அரசை பற்றி கவலை இல்லை, எனக்கு இது வேணும், நீ சொல்கிற வரைக்கும் நான் இங்கே உட்காரன், எதுவுமே பண்ண மாட்டேன்னாங்க. ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பேன் 7 நாட்களாக இரவிலும் பணியிலும் அப்படிங்கிற போராட்டம் இந்தியாவிற்கான முதல் போராட்டம். ஒரு சரி, இதுவரைக்கும் இப்படி ஒரு கடலை, இந்த வங்கக்கடலை பார்த்தது இல்லை. ஒரு நேஷனல் மீடியாவில் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, கவர்மெண்ட் பெண்ட்ஸ் டு பீப்புள்ஸ் பவர், பென்ஸ் டு தமிழ் பீப்புள்ஸ் பவர்னு சொல்லணும். ஏன்னா நேஷனல் மீடியா இது வரைக்கும் தமிழர்களை வெறியர்கள்னு சொன்னவங்க எங்களுடைய சென்டிமெண்ட்ஸை வந்து இந்தியாவிற்கு எதிரான சென்டிமெண்ட்ஸாக பார்த்தாங்கல்ல. ஏன்னா முந்தானேத்து ராமேஸ்வரத்தினுடைய படகு இலங்கை ராணுவத்தில் சுடப்பட்டதாக செஞ்சிருக்கு. இந்த போராட்டம் நடந்து கொண்டுட்டு இருக்கப்பவே நாளைக்கு இதே மாணவர்கள் கேள்வி கேட்க தான் போகிறாங்க. இந்த ஜல்லிக்கட்டு முடிந்தவுடன் அதுக்காக டெய்லி போராட்டம் நடக்கணும், நல்லா வேலை இருக்குது, போராட போக எல்லோரும் அவங்க வேலைக்கு போவாங்க. ஆனால் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10 வருஷமாக வெவ்வேறு காரணங்களாக கடைசி அந்த 500-1000 ரூபாங்கிறது டிமானிட்டைசேஷனுங்கிறது அவ்வளோ பெரிய டிப்ரெஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி விவசாய தற்கொலைகளில் நம்ம ஊரில் வருஷம் பஞ்சம் இருந்துச்சு, இந்த 2 வருஷத்தில் பஞ்சம் இருந்துச்சு, எனக்கு தற்கொலை நடந்ததில்லை. ஏன்னா கந்து வெட்டி கொடுக்குறவன்ட்டு காசு இல்லை. திருப்பூரில் வேலைக்கு போனாலும் அங்கே வேலை இல்லை, இல்லைனா இப்போது திருச்சி தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி ட்ரைவ் அவுட் சீசனில் திருப்பூருக்கு போவாங்க. அப்போ நம்ம எல்லாம் நினச்சோம் கள்ளப்படத்தை ஒலிக்கு ஒலிக்குன்னு நினச்சோம், ஆனால் கடைசியில் அது விவசாயிகளை கொண்டுச்சு. ஸோ இப்போ பேசுகிற பசங்க வந்து வெறும் ஜல்லிக்கட்டை பேசலை, ஏ டு பால் வேணும்னு கேட்குறாங்க. ஜல்லிக்கட்டுங்கிற கலாச்சாரம் எப்படி பொருளாதாரத்தோடு சம்மந்தப்பட்டதுங்கிறாங்க. ஏன் காளையை பாதுகாக்கணும், எதுக்கு ஒரு நல்ல காளையை உருவாக்குவதன் மூலியமாக எப்படி நல்ல கன்றுக்குட்டிகளை உருவாக்க முடியுங்கிற விஷயம் அதில் இருக்குது. ஒரு தாய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என் குழந்தைக்கு நல்ல பால் வேணும், அதுக்கான அந்த போராட்டத்துக்கு வந்திருக்கேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு உணவு அரசியல், உணவிற்காக நடக்கக்கூடிய போராட்டம் இந்தியாவில் தான் முதல் போராட்டம். இதை விட என்ன அரசியல் தெளிவு வந்துட முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலையும் இந்த இப்படி ஒரு குரலை நான் கேட்டதில்லை. என் குழந்தைக்கு நல்ல பால் வேணும், அதுக்கான போராட்டம் வந்திருக்கேன். ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து உங்கள் டிவியில் ஏதோ டிவியில் தான் பார்க்குறோம், ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, நான் ஒரு வீர தமிழச்சி அப்படின்னு சொல்லுது. இப்போ ரொம்ப நாள் நம்மளுக்கு கொஞ்ச நாள் வெக்கமாக இருந்துச்சு, உண்மையாக தலைமை தமிழ் நின்று சொல்லடா தமிழ்லாம் நம்ம கோஷம் போகிறப்போ நம்மளுக்கே எப்படி இருக்கணும், ரொம்ப நாடகபாணியாக இருக்கோ, ரொம்ப ட்ரமாட்டைஸ் பண்ணுறோமோ, நம்ம இல்லாத ஒன்றை பேசிகிட்டு இருக்கோம், ஏன்னா அப்படி ஒன்று இல்லைன்னு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதே கோஷத்தை உற்சாகத்தோடும் ஆணுபலத்தோடும் சொல்ல முடியும்.
எப்போ ஒரு மொழி பாதுகாக்கப்படுதோ, எப்போ ஒரு கலாச்சாரம் பாதுகாக்கப்படுதோ, அப்போ உங்கள் பொருளாதாரம் பாதுகாக்கப்படுது, உங்களுடைய நிலம் பாதுகாக்கும். தமிழர்ன்ற ஒரு ஓர்மையை அடைஞ்சிருக்கோம், தமிழர் எல்லாம் ஒன்றே அப்படின்ற ஒன்றை அடைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஆசையை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறீங்க. அகமுரண்கள் அகமுரண்கள் இல்லாமலாம் இல்லை, ஒரு நாளில் போகக்கூடிய முரண் இல்லை, எப்போதும் அந்த அகமுரண் இருந்துச்சு. ஆனால் இதுவரைக்கும் ஒரு 10,000 பேர் திறந்திருக்க கூட்டத்தில் பார்த்து ஒருத்தர் அவங்கள பார்த்து நீ அந்த ஜாதியா அப்படின்னு கேட்குறாரு, இல்லை அப்படிங்கிற கோஷ்டன் நான் கேட்டதே இல்லை இதுவரைக்கும். நீங்கள் கேட்டிருக்கீங்களா தமிழ்நாட்டில் ஒரு 10,000 பேர்த்த முன்னாடி உட்கார, 10,000 நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், முந்தானத்தி 20 நாளில் முடியும் 50,000 பேர் அந்த குரல் கேட்டிருக்கோம். நீ அந்த ஜாதியா இல்லை, நீ இந்த ஜாதியா இல்லை, அப்போ எந்த ஜாதி நீ, நான் தமிழன், நீ அந்த மதமா இல்லை, நீ இந்த மதமா இல்லை, நீ எந்த மதம் தமிழன். இன்னொன்று சொல்லப்போனால் பயங்கரமாக கேள்வி கேட்டாங்க, போன எல்லா இடத்துலையும் மாணவர்கள் வந்து சும்மாலாம் முன்னாடி போராட்டத்துக்கு போகிற மாதிரி நீ ஏன் வர்றேங்கிற மாதிரி கேள்வியெலாம் இருக்குது. இப்போ நாங்கள் போராட்டோம், நீ எதுக்கு இங்கே வர்ற கேள்வி இருக்குது. இந்த டிவியில் நீ ஏன் பேசுகிறங்கிற கேள்வி இருக்குது. நான் டைட்டில் பார்க்கிட்ட ஒரு நண்பர் கேட்குறாரு நேற்று இரவு, ஏன் சார் உங்கள் சினிமாவில் முஸ்லீமில் தீவிரவாதிகளை சித்தரிச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டில் முஸ்லீம் தீவிரம் இருக்காங்களா என்ன, ஏன் உங்கள் சினிமாவில் ஜாதி பேர் வைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்குறாரு. நான் ஒரு சினிமாக்காரனா அவங்க போராட்டத்துக்கு போகிறப்ப இந்த கேள்வி கேட்குறப்ப அப்போ நான் என்ன சொல்லிட்டு வரேன், நான் போய் எங்கள் இண்டஸ்ட்ரியில் சொல்கிறேன் இனிமேல் ஜாதி பேர் வைக்காதீங்க, இனிமேல் முஸ்லீமில் தீவிரவாதிகளை சித்தரிக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டு வரேன். இப்போ இதே தான் ஒவ்வொருத்தட்டையும் அவங்க கேட்குறாங்க. இன்றைக்கி வெள்ளையன் வந்து அறிக்கை விடுறாங்க வணிக சங்கத்தில் இருந்து, பெப்சி கோகோ கோலாவை தடை செய்வோன்னு, விற்க மாட்டோம் விற்க மாட்டோன்னு. ஏதோ டைடல் பார்க் ரோட்டில் பெப்சி கோகோ கோலாவை வாங்கி பன்னாட்டு நிறுவன ஊழியர்கள் தங்கள் ஷூக்கில் கழுவுறாங்க. இந்த அவேர்னஸ் எங்கேருந்து வந்துச்சு? இந்த குளோபலைசேஷனுக்கு எதிரான பீப்புள் ப்ரொட்டஸ்ட்டுங்கிறத நீங்கள் பதிவு செய்யணும். உலகமயமாக்கலுக்கு எதிரான முதல் மக்கள் போர் இது. இந்த போரில் வந்து ஒரு உலகமய எதிர்ப்பு இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஏன்னா உணவு அரசியல் வந்தாச்சு, என் நிலத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு, மீத்தேன் எடுக்கிறதா வேணாமல் பேச வேண்டியிருக்கு, என் நிலத்தை பாதுகாக்கணும், காலையை பாதுகாக்கணும். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், ஜாதியை விட்டு வெளியில் வந்து ஆகணும். யாருமே இந்த ஜல்லிக்கட்டு என்பது ஒரு ஜாதியினரால் நடத்தப்படுவதாகவோ ஒரு ஊருக்கு சொந்தமானதோ பார்க்கணும்ல. ஏன்னா மெரினால் சிறந்திருக்கக்கூடிய பசங்களில் ஜல்லிக்கட்டுனா என்னென்ன பார்க்காதவங்க தான் அதிகம், அலங்கானே பார்க்காதவங்க. அவங்க எதுக்கு வந்து உட்காந்தாங்க? அவங்களுக்கு ஜாதி இல்லை, அவங்களுக்கு மதம் இல்லை, அவங்களுக்கு என்னடா இல்லை, நாங்கள் லூஸாடா, நீங்கள் எல்லாம் சொல்லிட்டே இருப்பேன். ஈழத்தில் அவர் பேசுகிறாங்க, அதுக்கும் ஒன்றும் பண்ண முடியல. பிரபாகர் மகனோட ஃபோட்டோகிராஃபர், அதுக்கும் நாங்கள் எமோஷனாக பிகேவ் பண்ணோம். முத்துக்குமார் தன்னுடைய உயிரணி தான், செங்கடி உயிரணி தான், பேரறிவாளனை விடுதலை பண்ணுன்னு சொல்லி தமிழக சட்டசபையில் கொண்டுந்தால் மத்திய அரசு மாட்டேங்கிறேன். அப்போ நாங்கள் இங்கே இருந்து அரசாங்கம் நடத்தணும் என்ன விளையாடுறியா? அங்கேருந்து சுப்பிரமணியசாமி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தினா ஆட்சியை கலைச்சிருவோன்னு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கலைப்பேன் என்று ஆளுங்கட்சியை சார்ந்த மத்திய அரசை சார்ந்த மத்திய அரசின் ஒரு ஏஜென்ட் சொல்கிறாரு. அப்போ நாங்களாம் முட்டாள, ஒரு அரசை தேர்ந்தெடுத்து அவங்க ஆட்சியில் உட்காரச்சு நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டை நடத்திப்பாரு நான் சொல். அப்போ நீ காவிரியில் தண்ணி கோர்ட் ஆர்டர் படி கர்நாடகா தண்ணி திறந்துவிட ஆட்சியை கழிச்சிங்களா? இப்போ இந்த த்ரெட்டன் எங்கேருந்து வருது? ஏன் எங்களை பிளாக்மெயில் பண்ணுற? இந்தியாவுடைய ஒரு பகுதியான தமிழ்நாடு, மீனவர்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கப்போ இந்தியா அதுக்கு ஜியோ பொலிட்டிக்கலாக என்ன முடிவு பண்ணியிருக்காங்க? இது இவ்வளோ கேள்விகளுக்குமான அந்த கேள்வி கேட்குறாங்கன்னா, அந்த கேள்வியை அந்த கூட்டத்துக்குள் பேசிகிட்டே இருக்காங்கன்னா, அந்த கேள்விகள்லாம் சேர்ந்து இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காத போது ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம் ஆகிறப்ப எல்லோரும் சேர்ந்து வந்து நிற்கிறாங்க. ஜல்லிக்கட்டு என்பது ஒரு அடையாளம், ஜல்லிக்கட்டு என்பது ஒரு குறியீடு. அந்த குறியீடு ரெண்டு வெற்றியை கொடுத்துருக்கு, என்னென்னா தமிழன் ஒன்று சேர்ந்து நிற்பாங்கிறதையும், ஜாதியை தாண்டி ஜல்லிக்கட்டு வெளியில் வந்துருச்சுங்கிறதையும். சரி.